ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் அதிகாரத்தை மேற்கொண்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் அதிபர் பைடன் நிர்வாகம் ஆப்கானிஸ்தானுக்கான ஆயுதங்கள் விற்பனையை நிறுத்தி வைத்துள்ளது. அமெரிக்காவின் அரசியல் மற்றும் இராணுவ விவகாரங்கள் அமைப்பு பாதுகாப்பு உற்பத்தி பொருள் ஒப்பந்தக்காரர்களுக்கு அனுப்பியுள்ள நோட்டீஸில் ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்ப வேண்டிய ஆயுதங்கள் நிலுவையில் இருப்பது குறித்து மறு ஆய்வு செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக ஏபிசி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை ஏற்றுமதியாளர்களுக்கு அரசு உடனடியாக அனுப்பி வைக்கும் என்றும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆப்கானிஸ்தானில் உள்ள ஒவ்வொரு அமெரிக்கனும் பாதுகாப்பாக கொண்டுவரப்படும் வரை அமெரிக்க படைகள் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் என்று அதிபர் ஜோ பைடன் உறுதியளித்துள்ளார். தாலிபான்கள் அதிகாரத்தை கைப்பற்றிய பின் ஆப்கானிஸ்தானில் சுமார் 15,000 அமெரிக்கர்கள் இன்னும் இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன.